தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்து பணம் வந்து வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குகிறாங்க, ஒரு வீடு வாங்குகிறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லேண்டு வாங்குகிறாங்க, தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறாங்க. அப்படியும் இல்லைன்னா சில பேர் நிறைய செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குகிறாங்க. ஸோ இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பொதுவாக வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படிம்பாங்க. ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை வந்து ஷேர் மார்க்கெட்டும்பாங்க. இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிம்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, ஷேர்ஸ்னால் என்ன, இது வந்து இப்போ நான் ஃபினான்ஸ் படிச்சிருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த காணொலி. அதுபோக நம்ம நியூஸ் பார்க்கும்போது நிஃப்டி சென்செக்ஸ் இன்றைக்கி உயர்ந்திருக்கு அப்படிம்பாங்க, சென்செக்ஸ் உயர்ந்திருக்கும்பாங்க, நிஃப்டி உயர்ந்திருக்கு, இத்தனை புள்ளிகள் உயர்ந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னதுப்பா, நமக்கு ஒன்றுமே தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காணொலி மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவன் வந்து தோற்றுருவான், அவன் வந்து நொடிஞ்சு போயிடுவான், எல்லா பணத்தையும் இழந்துருவான் அப்படின்னு சொல்லி நார்மலாக இந்த கிராமங்களில் உள்ளவங்க நகரத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் சம்பாதிச்சு பெரிய பணக்காரனானவங்கள்லாம் இருக்கிறாங்க. வாரன் பஃபட்டுங்கிறவரெல்லாம் பணக்காரன், பயங்கர பணக்காரராக இருக்கார். ஸோ அதெல்லாம் எப்படி இது எப்படி இயங்குது, அந்த மாதிரி ஒரு சில பேசிக் தகவல்களை மட்டும் இன்றைக்கி நான் அந்த காணொலியில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகேயா, இப்போ நம்ம இந்த ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த இதை பற்றி பேசலாம். இப்போது ஷேர்ஸ், ஷேர்ஸ்னால் என்னப்பா, உனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா எடுத்துக்கிறது ஷேர் பண்ணிக்கிறதா, கண்டிப்பாக கிடையாது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் குரூப் இருக்குது, அதே மாதிரி டாடா குரூப் இருக்குது, விப்ரோ கம்பெனி இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது, ரைட்டா. இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸ் அப்படின்னு, அதாவது ஷேர்ஸ்னால் என்னென்னா அவங்க வந்து பங்குகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதாவது முதலீட்டாளர்களிடம், அது பொதுமக்களிடமிருந்து பணத்தை வாங்கி தன்னுடைய நிறுவனத்தில் முதலீடு செய்து அந்த நிறுவனத்தை வளர்த்தெடுப்பது, அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனிமாங்க, ப்ரைவேட் கம்பெனிமாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதலீட்டாளர்கள்லாம் யார், மக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ வந்து தமிழ் தோழன் அண்ட் கம்பெனி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியில் என்னோடய ஷேர் வேல்யூ வந்து 50 ரூபான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 50 ரூபாயை நீங்கள் கொடுத்து எங்கிட்ட ஒரு 10 ஷேர் வாங்குவீங்க. 10 ஷேர்னால் எவ்வளோ ஆச்சு, 50 × 10 போட்டீங்க அப்படின்னா 500 ரூபா ஆச்சு. 500 ரூபா கொடுத்து 10 ஷேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஷேர்ஸ். இப்போ 500 ரூபா எனக்கு வந்துடும். அதை மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கி என்னுடைய பிஸ்னஸில் முதலீடு செஞ்சு என்னுடைய நிறுவனத்தை வளர்த்து எடுப்பது. ஸோ இதுதான் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான தகவல். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, அது வந்து மும்பையில் இருக்குது. செபினா என்ன அப்படின்னா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அமைப்பு தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய நிறுவனங்கள் அனைத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஷேர்ஸை பற்றி. இப்போது ஷேர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போது அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 2 ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமாங்க, 2 இருக்குது. ஸோ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து 1986லேருந்து அவங்க வந்து அந்த புள்ளிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்னப்பா அந்த புள்ளிகள் அப்படின்னிங்கன்னா, அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு 30 பெரிய நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 30 பெரிய நிறுவனங்கள் எடுத்து அந்த நிறுவனங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது, அவங்களுடைய ஷேர்ஸ்லாம் என்ன வேல்யூவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் எடுத்து அதை வச்சு அந்த புள்ளிகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுதான் சென்செக்ஸ், ஓகேங்களா.
இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று, அவங்க வந்து நிஃப்டியை சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா புள்ளிகள். அவங்க வந்து ஒரு 50 கம்பெனிகள், பெரிய நிறுவனங்கள் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லி இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கு, புள்ளிகள் கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் புள்ளிகள் கூடுதல் குறையுதல். இப்போ வந்து இன்றைக்கி 50 ரூபாய்க்கு கொடுத்து அந்த மக்கள் வந்து ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் தோழன் கூட நீங்கள் 50 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கிறீங்க, நாளைக்கு தமிழ் தோழன் கா அன்கோ வந்து 55 ரூபாய்க்கு அதனுடைய ஷேர் வேல்யூ கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வாங்கின 10 ஷேரை என்கிட்ட விற்றீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 55 ரூபா வேல்யூ போட்டு 10 ஷேருக்கு நான் திருப்பி கொடுப்பேன். ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் கிடைக்கக்கூடிய லாபம். இதே இது மறுநாள் 50 ரூபா இருக்கிறது 48 ரூபாய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 ரூபா நட்டம், உங்களுடைய ஷேரோட வேல்யூ நீங்கள் கொடுத்து 500 ரூபாவில் 2 ரூபாய் கழிச்சிங்கன்னா எவ்வளோ 498 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிரும். 10 2 20னா 20 ரூபா கம்மியாகிடும், ஓகேங்களா? 480 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாகிடும். ஸோ இதுதான் ஷேரோட வேல்யூ கம்மியாகுது. அது வந்து ஏற்ற இறக்கங்களை கொண்டது தான் பங்குச்சந்தை. இதை வந்து பங்குச்சந்தை பற்றி முதல்ல புரிஞ்சுருப்பீங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம். மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் தமிழில் என்ன சொல்கிறதுனா பரஸ்பர நிதி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய மொத்த அசட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தோழனுடைய மொத்த அசட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நான் காடு கழனி அப்படியே வீடு எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய சொத்து மதிப்பு. அது போக லயபிலிட்டி, லயபிலிட்டினா என்னென்னா நான் எவன்ட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கணும் அவனுக்கெல்லாம் நான் திருப்பி கொடுக்கணும், ரைட்டா? ஸோ அது வந்து லயபிலிட்டி அப்படிம்பாங்க. அப்போ அந்த சொத்துலேருந்து லயபிலிட்டியை கழித்தோம்னா மிச்சம் என்ன வருதோ அதுதான் நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிகர சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிகர சொத்து மதிப்புங்கிறது ஒரு நெட் அசட் வேல்யூ. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் தான் தமிழ் தோழன் அன்கோனா இன்றைக்கி இந்த தமிழ் தோழன் அன்கோடைய நெட் அசட் வேல்யூ இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேல்யூவை வச்சு தான் அந்த நிறுவனத்தினுடைய இது. ஸோ இப்போ வந்து பரஸ்பர நிதி திட்டத்தில் நான் ஒரு 1000 ரூபா அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி 10ஆம் தேதி 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த 10ஆம் தேதி டிசம்பரில் தமிழ் தோழன் அன்கோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, தமிழ் தோழன் அன்கோவுடைய வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ÷50 போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி அடுத்த மாதம் ஜனவரி 10ஆம் தேதி இதே மாதிரி மறுபடியும் 1000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த வேல்யூ வந்து அன்றைக்கி வேல்யூ 55 ரூபா இருக்காது, 60 ரூபாய் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூனிட்டு கம்மியாகவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போகும். இப்படி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு போடுறது, எப்படி நம்ம பேங்க்கில் வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு ஒன்று சொல்லி மாதம் மாதம் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது கூட்டி பார்க்கும்போது என்றைக்கு வந்து நெட் அசட் வேல்யூ அதிகமாகுதோ அன்றைக்கி வந்து மொத்தமாக நம்மளுடைய யூனிட்டும் அதிகமாக இருக்கும், நமக்கு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபமும் கிடைக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட்டை விட அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கண்டிப்பாக லாபம் வந்து இருக்குது. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதை விட அதில் ஓரளவுக்கு அந்த பேங்க்லலாம் எப்படிலாம் போட்டோம்னு வைங்க, அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை விட இதில் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிம்பாங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கடல். இன்னும் அடுத்து வரக்கூடிய நிறைய காணொலிகளில் உங்களுக்கு இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ இல்லைன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சில இன்வெஸ்டிங் தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நம்ம மட்டும், நானும் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கெல்லாம் யாரும் நிறைய விஷயங்கள் கற்றுத்தரல, நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்கிறது தான் நம்மளுடைய பண்பு. என்னுடைய இது எப்பவும் அப்படித்தான். ஸோ நான் வளர்ந்தாலும் என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கி இந்த காணொலியையும் நான் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி. இதை அனைவரிடமும் பகிருங்கள். உங்கள் தமிழ் தோழன்.